தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீடியாசவன் மீனாட்சியும் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் டோட்டலாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பி தாங்க இந்த வீடியோ போடுறேங்க. புது யூடியூபர்ஸ்க்கும் யூடியூப் புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை தொடர்ந்து வீடியோ போட வச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் பல கோடிங்க. நம்ம சேனல் 2019 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வீடியோ தாங்க இது. எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே போல் வெற்றி தோல்விங்கிறதும் நம்ம எல்லாரோடைய வாழ்க்கையிலும் வந்து போகிற விஷயம் தாங்க. ஆனா குறிப்பிட்ட சில இடங்கள்ல வெற்றி பெற்றவர் சொல்றது வேதவாக்காகவும் தோல்வி அடைஞ்சவங்க சொல்றது ஒரு பொருட்டா கூட எடுத்துக்காதது எந்த வகையில நியாயம்னு தெரியலங்க. வெற்றி சிலருக்கு சுலபமா கிடைச்சிருங்க, ஆனா பல பேருக்கு அது ஒரு கனவாகவும் போராட்டமாகவும் தாங்க இருக்கும். அதனால அவங்கள நிராகரிக்கும் சமூகம் எப்போதுதான் மாறுமோ தெரியலங்க. சொல்ல போனா வெற்றி பெற்றவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க சொல்லும் கருத்து மேலானதாகவே தாங்க இருக்கும். காரணம் அவங்க தோல்வியில கற்றுக்கொண்ட பாடம் அதுங்க. ஆமாங்க, பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி விடாமுயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் தாங்க சரித்திரத்துல நிலையான அங்கீகாரம் அடைஞ்சிருக்காங்க. ஆசைப்படுறதும் கனவு காண்பதும் மனிதனாக பிறந்தவங்களுக்கு கடவுள் கொடுத்த இமேஜினேஷன் பவருங்க. அந்த இமேஜினேஷன் பவரை பாசிட்டிவா மாற்ற ஆக்ஷன் பவரை உபயோகிக்கணுங்க, அதாவது செயல் வடிவம் கொடுக்கணும்னு சொல்றேங்க. நிறைய பேர் பண்ற தப்பு தன் ஆசைக்கும் கனவுக்கும் உருவம் கொடுக்க முடியுமே தவிர உயிர் கொடுக்க முடியாதுங்க. விடாமுயற்சியில் தொடர்ந்து செய்யும் செயல் தான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தருவோமுங்க. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, நானும் நிறைய முறை யோசிப்பேங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாச்சும் கண்டிப்பா போட்டுடணும் அப்படின்ட்டு. ஆனா அது என்னால முடியவே முடியாதுங்க. சரி, ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போடலாம்னு நினைப்பேங்க, அதுவும் என்னால முடியாதுங்க. என்னோட குட்டி பையன் நான் மொபைல் எடுத்தாலே வந்து மொபைல பிடுங்கிட்டு ஓடிடுவான். ரொம்ப சேட்டை பண்றவன். அவன் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சரி அவன் தூங்கின பின்னாடி நோஸ் எடுக்கலான்னு பார்த்தா வேலை ஃபுல்லா இருந்த டயர்ல நானும் தூங்கி போயிடுவேங்க. ஆனா நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணது என் கணவர் மட்டும் தாங்க. அவர் கொடுத்த உற்சாகத்தோட பயன் தாங்க இன்னைக்கு நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட வச்சிருக்குங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது யூடியூப்ல லைஃப் டைம் என்ற ஆப்ஷன் மட்டும் தாங்க. ஒரு புது யூடியூபர் லாஸ்ட் 365 நாள், அதாவது கடைசி 12 மாசத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கணுங்க. நம்ம போட்ட வீடியோவை 4000 அவர்ஸும் கண்டிப்பா பாத்துருக்கணுங்க. இந்த ரெண்டு கிரைடீரியாவும் மீட் பண்ணாதாங்க யூடியூப்ல இருந்து அந்த சேனலுக்கு ரெவென்யூ வருங்க. அந்த அடிப்படையில பார்த்தா நம்ம சேனல்ல 700+ சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் 1500 அவர்ஸ் வாட்ச் டைம் தான் இது வரைக்கும் லாஸ்ட் 365 டேஸ்ல இருக்குங்க. பிரபஞ்ச பூஜா, நீங்களும் சமைக்கலாம், ரியல் சல்யூட் என்று பல தலைப்புல வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வரிசையில இப்ப RST ஆல்பம் அப்படிங்கிற தலைப்புல புதுசா ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோங்க. RST ஆல்பம்ங்கிறது ரியல் சல்யூட் டேலண்டர் ஆல்பம் அப்படிங்கிறது அர்த்தங்க. ஆமாங்க, தன்னோட விடாமுயற்சியில வெற்றி பெற்ற நபர்களை இந்த ஆல்பத்துல பதிவிடும் நிகழ்ச்சி தாங்க இது. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது நீங்க பண்ற லைக் அண்ட் ஷேர்லயும் தாங்க அடுத்த வர 365 டேஸ்ல 4000 அவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் அடைறது சாத்தியமாகுங்க. சோ அதனால புது யூடியூபர்ஸ் டெய்லியும் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுங்க. அப்படி போட முடியலனா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ வாச்சும் கண்டிப்பா போடுங்க. சீக்கிரமாவே நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மீடியாசவன் மீனாட்சியின் நன்றி கலந்த வணக்கங்கள்.